வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தால், யூனிட் எயிட் யூனிட் நைன்னு நம்ம ஜிகேவில் புதுசாக ரெண்டு யூனிட் சேர்த்துருப்பாங்க, கரெக்டாக. இதில் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூக வரலாறு அது தொடர்பான தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும், அதே மாதிரி சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற டாபிக் கொடுத்திருப்பாங்க. இந்த டாபிக் முதல்ல எந்த புக் படிக்கணும், அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் தான் இன்னைக்கு ஒரு நோட்ஸும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த நோட்ஸ் என்ன ப்ரூப் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 யூனிட் எயிட் யூனிட் நைன் குரூப் டூக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா எக்ஸாமும் கொண்டு வந்துட்டாங்க, கரெக்டாக. குரூப் ஃபோர் தான் சொல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோர்லேயும் யூனிட் எயிட் யூனிட் நைன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது 2020 இருந்து 2022 இன்றைக்கி வரைக்கும் நடந்த க்வெஸ்சன் எல்லாத்துலேயும் யூனிட் எயிட்டில் ஒரு புக்கில் இருந்து ரெகுலராக க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ முதல்ல அந்த புக்கில் இருந்து படிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த புத்தகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 700 லைன் பை லைன் ஒரு வரி வினாவிடை வந்து 70 பேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் ஒரு ப்ரூஃபும் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒரு க்வெஸ்சனா, அந்த க்வெஸ்சன் எந்த புக்கில் எந்த யூனிட்டில் எந்த இடத்துல இருக்குன்னு அழகாக உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ரூஃப் பார்த்தோம்னே உங்களுக்கு தெரிஞ்சலாம், கட்டாயமாக இதில் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும், நீங்கள் முழுமையாக படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான். இதில் இன்னும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொது தமிழ் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த புக்கில், அதுவும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த புக்கில் கிட்டத்தட்ட ரெகுலராக 2013 இருந்து 2019 குரூப் ஃபோர் வரைக்கும் 20 கேள்விகள் மினிமம் கேட்டுட்ருக்காங்க. அடடா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா. ஒன்று, இதை இந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டா பொதுத்தமிழில் கிட்டத்தட்ட 20 கேள்விகளே வச்சிங்களேன், மினிமம் 20 கேள்வி கன்ஃபார்ம்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்படி இந்த படிச்சிட்டிங்கன்னா யூனிட் எயிட்டில் ஒரு க்வெஸ்சன் உறுதினே சொல்லிடலாம். கண்ணால் லட்டு தின்ன ஹசையா, அடரா, அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதே மாதிரி அந்த டாபிக் அது புக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். இதில் முதல் யூனிட் எயிட்டு சிலபஸ் எடுத்திங்கன்னா, தமிழ் சமூக வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே 9th தமிழ் புக் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அகழ்வுகள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும், 74th பேஜ் நம்பரில். இந்த புக்கில் இருந்து 26/2020 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில், அதில் பொது தமிழ் கிடையாது, அதே மாதிரி அந்த எக்ஸாமில் யூனிட் எயிட் யூனிட் நைன் சேர்ந்தது, சரிங்களா? சிலபஸ் அதில் பாருங்களா, ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 83rd க்வெஸ்சன், சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அரிக்கல் மேடு. இது அகழ்வுகள்ன்ற டாப்பிக்கில் 74rd பேஜ் நம்பரில் இது பாருங்கள், ஹைலைட் பண்ணியே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ இது எதில் வருது, தொல்லியல் ஆய்வுகளில் வந்துடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் சேர்த்துருப்பாங்க. திருக்குறளும் பார்த்திங்கன்னா, குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 4/3/2020. ஸோ இதுவும் 9ஆம் வகுப்பு நியூ புக்கில் 90rd பேஜ் நம்பரில் நூல் வெளியில் இங்கே எழுதியிருக்கும், சரிங்களா? பரிமேல் அழகர் உரை தான் சிறந்தது அப்படின்னு அதை தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படியே இன்னும் ஒரு ப்ரூஃப் காட்டுறோம் பாருங்கள். இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயடைச்சு போயிடுவீங்க. என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 9th புக்கில் மொத யூனிட்டாக திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். பட் இது யூனிட் எயிட்டில் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்களேன். 26/2020 அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், இதில் வந்து பொது தமிழ் கிடையாது, அதாவது 2019 சரியா போச்சு, அதுக்கப்புறம் பொது தமிழில் இது வரைக்கும் எக்ஸாமே நடக்கலை, ஓகேங்களா? ஸோ இதில் பின்வருணவற்றுள் எந்த குழு
திராவிட குடும்பத்தின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 4வது பேஜ் நம்பரில், ஸோ அது யூனிட் பேர் திராவிட மொழி குடும்பம், அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா இதற்கான ஆன்சரை போட்டுடலாம். ஸோ இது ஒரு க்வெஸ்சனா, அப்படியே வாங்கலை. 22/2/2022 இதாங்க கடைசியாக இதுக்கு இந்த வருஷத்தில் நடந்தது, இந்த வீடியோ போடும் போது. அதுக்கப்புறம் வேறு எதாவது நடந்திருக்கலாம். இந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸாம் 22/1/2022 அன்னைக்கு தான். அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளில் பழமையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 9th புக்கில் 7வது புக் பேஜ் நம்பரில் அழகாக இங்கே கொடுத்துருப்பாங்க தமிழ் மொழின்னு. அதுக்கு ப்ரூஃபே நான் வந்து பக்கத்துலேயே அந்த புக்கில் எங்கே இருக்குதுன்றத ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. அதே மாதிரி 2019 குரூப் 4 எடுத்துங்க. ஸோ அதில் பொது தமிழில் நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, திராவிட மொழிகளின் ஆய்வு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 9th புக்கில் 74வது பேஜ் நம்பரில் இருக்கும், சரிங்களா. இதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டேம் 1 டேம் 2 மாறிடுதுங்க. பட் அப்போது அதாவது 2019 எடிஷனில் வந்துச்சு. நீங்கள் புது புக் வச்சுருந்தீங்கன்னா மொதல் யூனிட்டில் இருக்கும், சரிங்களா. அதில் நீங்கள் பார்த்துங்க. பட் அது திராவிட மொழி குடும்பத்தில் தான் வருது. அதே மாதிரி 11/1/2022 நல்லா இதில் கூந்து கவனிங்க. இது வந்து 11/1/2022 ஒரு எக்ஸாம், 22/1/2022 இந்த வருஷத்தில் இது வரைக்கும் 3 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. இந்த 3 எக்ஸாமில் 2 தேர்வுகளில் திராவிட மொழி குடும்பத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா. ஆ, இதை நல்லா குறிச்சிங்க. அதாவது எப்படி கேட்குறாங்கன்னு, 2021 குரூப் 1லேயும் இந்த யூனிட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கேள்விகள் லேட்டஸ்ட்டாக 2020 கேட்டுட்ருக்காங்க. இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெளிவாக புரியுதுங்களா யூனிட் 8ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒவ்வொரு நாள் நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் விடுஞ்சிடும். அதனால் உங்களுக்கு ப்ரூஃப் தான் PDF கொடுக்குறோம்ல, அதில் பொறுமையாக பார்த்துங்க. யூனிட் 8ல எப்படியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது, சரிங்களா. நான் வித் இயரும் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி எந்த புக்கில் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருப்பேன், சரிங்களா. இங்கே ஒரு க்வெஸ்சன் பாருங்களா, மணிமேகலேருந்து கேட்டிருக்காங்க. 26/2/2020 ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 குழு 80 ஆயம் அப்படின்றது. இது வந்து மணிமேகலை 9th புக்கில் 69வது பேஜ் நம்பரில் இருக்கும், தெளிவாக பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போயிடலாம், நீங்களே பார்த்துங்க, ஓகேங்களா. இதில் 2019 எக்ஸாம் போது நமக்கு புது புக்கும் புழக்கத்தில் இல்லைங்க, சரிங்களா. அந்த எக்ஸாமில் 9th புக்கில் 20 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 20 கேள்வியில் புதுசாக விட்டாங்களே 9th புக்கு, அதில் 8 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இதில் அப்போலருந்தே இந்த புக்கில் இருந்து கண்டினியூவாக க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்ருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த 9th புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன். ஸோ இதை கருத்தில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் வெறும் ஒரு 60 பேஜ் தான் மொத்தமாக இருக்கும். இந்த ப்ரூப் ஒரு 10 பேஜ், மொத்தம் 70 பேஜுக்கு கிட்டத்தட்ட 700 க்வெஸ்சன்ஸ் லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸை ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா. முதல் நீங்கள் எடுத்தோம்னே இன்டெக்ஸ் இருக்குங்க. இந்த இன்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா புதுசாக பொதுத்தமிழில் இருக்கிற சிலபஸோட டாபிக் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம், இது ஃபுல்லாகவே நான் படிக்கணுமா சார் யூனிட் 8க்கு அப்படின்னு கேட்கலாம். யூனிட் 8க்கு என்னென்ன டாபிக் படிக்கணுன்றத நான் ஓவராலாக அப்படியே சொல்லிவிட்டு PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா முதல்ல திராவிட மொழி குடும்பம் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது யூனிட் 8ல வரும். அதே மாதிரி தமிழ் விடு தூது சிற்றிலக்கியங்களில் வரும், இதுவும் யூனிட் 8ல வந்துடுது, சரிங்களா. அதே மாதிரி பெரிய புராணம், பெரிய புராணத்தில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க பட் இதில் வரல, சரிங்களா. ஸோ அதே மாதிரி புறநானூறு பற்றி இப்போ ஆல்ரெடி ப்ரூஃப் இதை கொடுத்துருங்க, நீங்களே பார்த்துங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலையில் 8ஆம் தேதி 8/1/2022 அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கூட மணிமேகலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. பட் அது 6th புக்கிலேருந்து கேட்டாங்க டைரெக்டாக. ஸோ இது 9th வரல, ஆனாலும் மணிமேகலையும் யூனிட் 8ல இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அகழ்வுகள் இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. திருக்குறளும் யூனிட் 8ல வந்துடுது ஆஸ் யூஷுவல். அதுக்கு அடுத்ததாக இப்படியே இங்கே வந்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற டாபிக் வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், கல்வியில் சிறந்த
பெண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது விடுதலை போராட்டத்தின் தமிழ் தமிழ் பெண்களின் பங்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இது வருங்க. ஸோ இதுவும் யூனிட் 8 வந்துடுது. வா சூப்பர்பா. அதுக்கப்புறம் வணிக வாயில் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இது வணிகத்தை பற்றியான டீட்டெயில் இருக்கும். ஸோ அதனால் இது யூனிட் 8 வந்துடுது. மதுரை காஞ்சி நம்ம யூனிட் 8 வந்துடுது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி, இதில் ஆண்டாள் பற்றி கேட்டிருக்காங்க. ஆண்டாள் பற்றி யூனிட் 8 ஆல்ரெடி 2022 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் இந்த புக்கில் டைரெக்டாக வராதால் அதை நான் சொல்லலை. பட் இதுவும் யூனிட் 8 தான், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி, ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றா வருது. அதே மாதிரி மணிமேகலையில் ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது காப்பியங்கள் கட்டாயமாக நமக்கு யூனிட் 8 வந்துடுது, சரிங்களா. முத்தல்லாயிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர சோழ பாண்டியர்கள் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும், அதனால் இது யூனிட் 8 வந்துடுது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யசோத காவியம் ஐஞ்சிறு காப்பியங்களில் வருது, சரிங்களா. ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. இதில் வந்து குறுந்தொகை, குறுந்தொகையில் யூனிட் 8 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த டாபிக் தான் இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே யூனிட் 8 வந்துடுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன டாபிக் எல்லாம் தமிழ் சிலபஸ்லேயும் இருக்குது. அடரா சூப்பருங்க. ஸோ இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். முதல்ல இதை பச்சு முச்சிடுங்க. இந்த நோட்ஸில் ஹைலைட்டே என்னென்னா எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் பாஸ் கட்டி அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 இருக்காது நம்பர்ஸ் பிரகாரம் பார்த்தா, ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தா 700 வரும், சரிங்களா. ஸோ நீங்கள் பொறுமையாக அழகாக படிங்க. இப்போ தமிழ் விடுத்தூது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய ஆசிரியர் குறிப்புன்றத பாஸ் கட்டி வச்சுருப்போம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்போம். நீங்கள் பொது தமிழும் படிக்கிறவங்க யூனிட் 8 யூனிட் 8 ஆஸ் யூஷுவல் படித்து தான் ஆகணும் இருக்கிறவங்க கட்டாயமாக இதை A to Z ஃபுல்லாக படிச்சுருங்க. சார் நான் இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யூனிட் 8 தான் படிக்க போகிறேன்னா இப்போ நான் டாபிக் சொன்னேன்ல அந்த டாபிக் மட்டும் முடிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நாள் உழைச்சி எடுத்தப்பட்ட நோட்ஸ்னே சொல்லிடலாம், சரிங்களா. சரி இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் வரலாறில் யூனிட் 8 வரலாறு இந்திய தேசிய இயக்கத்தில் 5000 மேற்பட்ட க்வெஸ்சன் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். இப்போ 11th புக்கு வந்தாச்சு. இன்றைக்கான டெஸ்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் 6th to 12th வரைக்கும் 3350 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூனிட் 8 அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பேன் இங்கிலீஷ்லேயே யூனிட் 8. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும். நம்ம வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்த உடனே ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 வெயிட் பண்ணுங்கள். நான் உந்துராதிங்க, ஏன்னா அங்கே டைமர் வரும் 15, 14, 13. அப்படியே ஒரு 15 அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ரீப்ளே பண்ணலனாலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க பார்த்து உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய செயல் கட்டாயமாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.